ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜ் நுங்கம்பாக்கம் சென்னை, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டும் சொல்கிறேன். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதை பற்றியும் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 17ஆம் தேதி லாஸ்ட் டே. ஸோ அந்த லாஸ்ட் டே முடிஞ்சதும் லயோலாலேருந்து அஃபீஷியலாக ரேங்க் லிஸ்ட் ஒன்று வெளியிடுவாங்க, சரிங்களா? ஐ திங்க் ஒரு 2-3 டேஸ் ஆர் 1 வீக்கில் வெளியிட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி லயோலா காலேஜிலேருந்து ரேங்க் லிஸ்ட் வந்து அஃபீஷியலாக வெளிவந்தது நமக்கு சேனல்லையும் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மெயில் அல்லது கால் பண்ணி சொல்லுவாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு. மோஸ்ட்லி வந்து ஆர்சி கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து அங்கே சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி சான்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அப்படி இருந்தால், சரிங்களா? ஸோ அதனால் வந்து அதையும் வந்து அவங்க அந்த கேட்டகரிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நாளைக்கு அப்படிங்கிறங்காட்டி உமன்ஸுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அதையும் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் சார், அதை செக் பண்ணாதவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து நாளைக்கு இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாருமே அப்ளிகேஷன் போட்டுருங்க. யாருக்கும் வந்து ரிப்ளை மெயில் வரல, உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த மெயிலும் இல்லை. ஹியர் ஆஃப்டர் இதுக்கப்புறம் வந்து வரலாம், சரிங்களா? நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரி பிரித்து பிரித்து வேலை செய்ய மாட்டாங்க, ஒரே அடியாக ஒரே நாளில் முடிச்சுருவாங்க. விஷுவல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுமே ஒரே நாளில் முடிஞ்சுது ஸோ சில மீடியாவுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பேஸ் பண்ணி பண்ணுவாங்க, ரொம்ப நாள் இழுத்துக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ்க்கு இருக்கிற கோர்சஸ்ஸு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து விஷுவலாக உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். வாய்ஸ் ஓவர் பண்ணியிருப்பேன். பிஏ ஃப்ரான்ஸு, பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎம்எம், பி ஒகேஷன் டிஜிட்டல் ஜேர்னலிசம், பி ஒகேஷன் 3D அனிமேஷன், பிஎஸ்சி அட்வான்ஸ்டு ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி அண்டு பிளான்ட் பயோடெக்னாலஜி வந்து இருக்குது. ஸோ இந்த கோர்சஸில் யாராவது லைக் பண்ணியிருந்தீங்க, மெட்ராஸில் இருக்கீங்க, திருச்சியில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் செப்பரேட்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? உமன்ஸுக்கு. ஸோ அது எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் உமன்ஸ்க்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஐ திங்க் கேர்ள்ஸ் மட்டும்தான் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உமன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னே இன்டிமேட் பண்ணிடுறாங்க. லயோலா ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ் தான் அடுத்து மீதி இருக்க எல்லா கோர்சஸுமே. ஸோ அப்ளை பண்ணவங்கள்லாம் வந்துட்டு நான் மெயில் வந்ததும் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். அல்லது எனக்கு அஃபீஷியலாக தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது வந்து ரேங்க் லிஸ்ட்டு தான், ரேங்க் லிஸ்ட்டு தான் வரும். கவுன்சிலிங் மாதிரி கூப்பிட்றாங்களா, இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. போன வருஷம் ஃபுல்லாக ரேங்க் லிஸ்ட்டு தான் வந்தது. ஸோ இந்த வருஷம் ஏதாவது நியூவாக சேஞ்ச் ஆகியிருந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது லயோலா காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது கேம்பஸ் ஏதாவது அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். Okay, dears, thank you so much. Next video, la paakalam. Bye.